போல தோணும். கரெக்டாக 11 மணிக்கு தான் வந்தேன். வந்த பிறகு தான் பார்த்தேன் இன்னைக்கு வந்து உலக மேடை கலைஞருடைய தினம் அப்படின்னு போட்டிருந்தது. எப்போ பார்த்தாலும் அவன் கடைசி நேரத்தில் தான் கூப்பிடுவானின்னு எரிச்சல் அடைவாங்க. ஆனால் அப்படி அல்ல, ஒரு நாடகத்திலிருந்து தான் இன்றைக்கி இவ்வளோ பரிணாமங்கள் இன்றைக்கி சினிமாவுக்கு வந்திருக்குன்னா அது நாடக கலை மூலமாக. எனக்கு நாடக கலைஞர்கள் தான் அந்த கலைக்காக உயரை கொடுத்தவங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு 3 CM வந்து மேடை கலைஞர்கள்லேருந்து வந்தவங்க. அது பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், முதல்வர் MG ராமச்சந்திரன் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா கூட. அப்போ 4 முதலமைச்சர்களை கண்டது வந்து இந்த மேடையில் நாடகத்திலிருந்து. அவங்க மேடை கலைஞர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு மேடை கலைஞர்களுடைய தினத்தை எனக்கு மனசுக்குள்ள பட்டவனா 10 பேர் வந்தாலும் சரி 5 பேர் வந்தாலும் சரி நடத்தணும். அதுக்கு அந்த நல்ல அதுக்கு கொடுத்து வச்சவங்க தான் வர முடியும். அந்த பிளஸ்ஸிங், மேடை கலைஞர்களுடைய பிளஸ்ஸிங் இன்றைக்கி வந்தவங்களுக்கு தான் கிடைக்கும். நான் வந்து ராஜ்குமார் எங்கே இருப்பாரோன்னு நினச்சேன். என்னுடைய ஒரு வலதுகரம் மதி என்னுடைய படம் நான் 9 லக்ஷம் டைரக்ட் பண்ணும்போதும் சரி, நான் கிட்டத்தட்ட 8-9 படம் நான் பண்ணியிருக்கேன், புலி வேற பண்ணியிருக்கேன். சினிமாங்கிறது அண்ணனுக்கு தெரியும், சித்ரா லட்சுமணன் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா என்னை விட அவர் அதிகம் கற்றுக்கொண்டவர். காரஜராஜா சார் காலத்திலிருந்து நெளிவு சுழிவுகளை அதிகம் கற்றுக்கொண்டவர். அது எவ்வளோ பெரிய ஒரு சிரமமான தொழில்கிற. இப்போ எனக்கு நான் நினச்சோம்னா 10 படம் என்னால் பண்ண முடியும், எனக்கு அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருந்து இந்த சினிமா பண்ணுறதுக்காக ஒதுங்கிட்டோங்கிறது கிடையாது. கண்டிப்பாக சினிமா ஒரு கட்டம் அடிப்போம், ஏன்னா அவ்வளவு சினிமா மேலே லவ் பண்ணி. அப்புறம் சித்ரா அண்ணன் அண்ணன் சொன்ன மாதிரியும் நம்ம பாபா லட்சுமணன் இருக்கார் இல்லையா, நான் வந்து உண்மையிலே சினிமாவுக்குள்ளே வரக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு ஜெமினி சினிமாங்கிற பத்திரிகை இல்லைனா நான் வந்து சினிமாவுக்குள்ளே வந்திருக்க மாட்டேன். ஏன்னா பாக்யராஜ் சாரை போய் பார்ப்பேன், TRF பார்க்குறதோட சரி எதுவுமே நடக்காது. அதுக்காக தான் எனக்கு ஒரு தளம் கிடைத்தது. ஜெமினி சினிமாங்கிற பத்திரிகை கிடைச்ச பிறகு தான் நான் எல்லாருக்கூடிய என்னுடைய எழுத்து தெரிஞ்சது, என்னை அரவணைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வகையில் பாபாவை வந்து நான் வந்து விக்ரமன் சாரை பார்க்குறக்காக அங்கே போகும்போது அவர் கூப்பிட்டு வச்சு அப்போவுமே எல்லாரையும் அன்பாக கவனிச்சு ஒரு டீயை கொடுப்பாரு. அண்ணன் உள்ளே இருக்காருன்னு சொல்லுவார், அண்ணன் மூட் அவுட்டில். அப்போ அவர் பெரிய டைரக்டர் இருந்தாலும் அவர் வாரவங்களெல்லாம் அன்பாக உபசரிக்கல. ஒரு சிறந்த ஒரு பண்பாளர் வந்து அண்ணன் பாபா அவர்கள் லட்சுமணன். ஏன்னா அதை சொல்லாமல் இருக்க, அவர் எப்படி என்ன சொன்னாரோ நானும் எல்லாரையும் பற்றி சொல்லணும். அதேமாதிரி என் சகோதரியில் ஒரு ஆள் தான் நம்ம கோமல் சர்மா அவர்கள். பாவம், நல்ல கலைஞர். அதாவது நான் சிம்ரானுக்கு மேனேஜராக இருந்திருக்கிறேன், அதுக்கு முன்னால் அசின், நிறைய பேர்த்துக்கு விஜய் கூட இருந்ததுனால நிறைய பேர்த்துக்கு இந்த மேனேஜர் மாதிரி பார்க்க சொல்லுவாங்க. நான் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது அதை பற்றி. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பண்பான பெண்கள் வந்து, அதாவது ஒரு 4 மணிக்கு தான் ஃபோன் பண்ணேன், 4:30 ஃபோன் பண்ணேன், 6:30 வந்துட்டேன் பாருங்க. அப்போ அந்த சினிமாவையும் கலையும் நேசிக்க தெரியணும் முதல்ல. அது டாப்பில் இருக்கவங்க தான் பெரியவங்க எல்லாம் கிடையாது, டாப்பில் இருக்கவங்க மேலே இருக்கவங்க எப்போ வேணாலும் கீழே வரலாம், கீழே இருக்கவங்களும் மேலே போகலாம். அதான் உண்மை, வாழ்க்கையுடைய தத்துவம். அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம எனக்காகவும் பண்ணலை, உங்களுக்காக யாருக்காகவும் பண்ணலை, நம்மளுடைய முன்னாள் மேடை கலைஞர்கள்னு தெரிஞ்ச உடனே அவங்கள நம்ம போற்றணும், அவங்கள நம்ம நினைவு கூறணுங்கிறதா. இப்போ அண்ணாவை நினைவு கூறிட்டோம் இல்லையா, கலைஞர் இளைஞர் எல்லாருமே மேடை கலைஞர்கள் அவ்வளோ மனோகரர் முதல் எத்தனையோ மேடை கலைஞர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தினத்தை நம்ம கொண்டாடணுங்கிற ஒரு அதை நினச்சி பார்க்கணுங்கிறதா, கொண்டாடுறத விட அதை நினைவு கூறணுங்கிறது தான் அது சரியான வார்த்தை. அதே போல் என்னுடைய அண்ணன் மாதிரி தான் அவர், சித்தா லட்சுமணன் அண்ணனை பொறுத்த மட்டும் பெரிய பன்முகத்தன்மைன்னு சிலராக தான் சொல்ல முடியும். ஒருத்தர் டைரக்டராக இருந்தால் இன்னொன்று செய்ய மாட்டாங்க, ப்ரொடியூசராக இருந்தால் இன்னொன்று பண்ணிக்கிட மாட்டாங்க, பத்திரிகையாளர் இருந்தால் இன்னொன்று பண்ணிக்கிட மாட்டாங்க, ஒரு வியாபாரம் இன்னொன்று பண்ணிக்கிட மாட்டாங்க. சித்ரா லட்சுமணன் பாருங்க, இன்றைக்கி யூத்து கூட போட்டி போடுறாரு. அவருடைய சாயுத்து சித்திர பார்த்தீங்களா, எனக்கு எங்கள் ஊரில் அவ்வளவு எனக்கு ஒரு பேர். என்ன ஒரு எதுக்கு அண்ணன் கூப்பிட்றாரு கூப்பிட்றாருன்னா, பல முறை என்ன கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுக்க எடுத்தார். என்ன எனக்கு மிகப்பெரிய வெளிநாடுகள்லேருந்து மிகப்பெரிய ஒரு விவர்ஸை, எனக்கு புது புது என்னுடைய கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு அது ஒரு அவருடைய அந்த பேட்டி. அதாவது என்ன ஆள் மனத்துக்குள்ள என்ன இருக்குதோ அதை அழகாக கண்ணாடி மாதிரி கொண்டு வந்து அதை அழகாக பிரதிபலிக்கின்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு கலைஞன். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எத்தனை பேர் வரட்டும், யூத் யங்ஸ் யங் டர்க்குன்னு நிறைய பேர் வரட்டும், ஆனால் அவ்வளோத்துக்கும் சவால் விட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற அண்ணன். உண்மையிலே சித்ரா லட்சுமணன் அவர்களை நான் கைத்தட்டல் கொடுத்து பாராட்டி ஆக வேண்டும். இன்னொன்று, சொன்ன உடனே வர மாட்டாங்க, யூகோ பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் வீட்டுக்கு இல்லத்துக்கு அவர் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூட மாட்டேன், அதான் உண்மை. கூப்பிட்ட உடனே எந்த டைம்ல தான் கேட்டார், எனக்கு பயத்தில் தான் ஃபோன் பண்ணேன். 4:30 போன்றவன் ஒரு 7 மணிக்கு ஃபங்க்ஷனுக்கு என்ன நினைப்பாங்களோ அப்படின்ட்டு. அண்ணன் இப்படி விஷயம் இப்படி இன்னைக்கு தான் வந்தேன். ஆனால் மேடை கலைஞர்களை பாராட்டணும், நீங்கள் யாரெல்லாம் பாராட்டுறீங்களோ அவங்களாம் அவங்களுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னதும் முதலாளாக வந்திருக்கிறாரு. அண்ணனுக்கு என்றென்றும் என்னுடைய நன்றிகள்.
அதே போல வி கே வெங்கடேஷ் வந்து அவன் எங்க வேற்று கிரகத்துல இருந்தாலும் நம்ம ஃபங்க்ஷன்னா அங்கிருந்து எல்லாத்தையும் போட்டு வந்துருவான். ஏன்னா இந்த கலப்பை மக்கள் இயக்கம் வந்து செய்கிற தொண்டுகள்லாம் அந்த மாதிரி ஒரு கண்ணும் கருத்து மக்கள் நல்ல விஷயங்கள் மட்டும்தான். ஒரு என்எஸ்கே பிறந்த நாளைக்கு தான் பாபா கிட்ட பாபா லட்சுமணன் இந்த இங்கே வந்திருக்கங்க எல்லாருமே, முத்துக்கால தம்பி எல்லாருமே இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. காரணம் என்னென்னா என்எஸ்கேயே மறந்துட்டோம் நம்ம, கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஞாபகப்படுத்தணுங்கிறக்காக அந்த ஃபங்க்ஷன் பண்ணாமல் வந்திருந்தார். சித்ரா லட்சுமணன் அண்ணன், பாரதி ராஜா எல்லாமே நிறைய பேர் அப்போ வந்திருந்தாங்க. இன்றைக்கி ஒரு ரொம்ப தாமதமாக இருந்தனால இன்னும் நிறைய பேராக இல்லை, என்ன ஆர்கனைஸ் பண்ண முடியல. இருந்தாலும் போதும் எனக்கு, 10 பேர் வாங்க உலகத்தையே மாற்றி காட்டுறேன், இந்தியாவை மாற்றி காட்டுறேன்னா விவேகானந்தர் சொன்ன ஒரு இது மாதிரி 10 பேர் போதும். இந்த 10 பேரும் வெளியே சொல்லுவீங்க இல்லையா, நாங்கள் வந்து இன்றைக்கி மேடை கலைஞர்களே, மேடை கலைஞர்கள் நாங்கள் வந்து நினைவு கூர்ந்தோம் அவங்களுடைய உலக தின, இன்னைக்கு உலக மேடை கலைஞர்கள் தினம், அதை நாங்கள் விழாவாக கொண்டாடணும்னு சொல்லுவீங்க இல்லையா, அது போதும் எனக்கு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்பவும் அடிக்கடி பண்ணணும். இதுதான் தொண்டு, அதாவது கமர்ஷியல் வேற தொண்டு வேற. இந்த மாதிரி ஒரு கள்ளங்கப்படம் இல்லாமல் வந்து இருக்கிறீங்க பாருங்க, எனக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. குறிப்பாக சித்ராலட்சுமணன் நினைச்சுக்கி நிறைய வேலைகள் விட்டு பார்த்துட்டு எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். அதேமாதிரி கோமல் சர்மா வந்து நான் ஒரு நடிகைகள்லாம் அவ்வளோ ஈஸியாக உடனே வரமாட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு யூகோ எப்பவுமே இருக்கும். நான் எல்லாருடைய பழகினவேன், நடிகைகளோட நடிகர்கள் கூட பழகணுங்கிற மாதிரி தெரியும், அவங்களுக்கு யூகோ தட்டிக்கிட்டே இருக்கும். நான் சிரிக்க சொல்லுவோம், ரொம்ப நல்லா அன்பாக பேசக்கூடிய ஒரு பெண். கண்டிப்பாக நாங்களும் வரிசையாக படங்கள் எடுப்போம். அப்படிப்பட்ட படங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி கலைஞர்களை தான் நாங்கள் வந்து எப்போவுமே கைகோர்ப்போம். ஏன்னா நான் 9 லக்ஷம் ஒரு படம் பண்ணும்போதும் டைரக்ஷன் பண்ணும்போது அவ்வளோ கலைஞர்கள் அதில் சேர்த்துருப்பேன். அதில் நான் விகே கூட ஒரு நடிகராக சேர்த்துருப்பேன், நிறைய பேர் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அடுத்த படங்கள் பண்ணும்போது பெரிய அளவில் ஒன்று நாங்கள் தயார்படுத்திகிட்டு இருக்கோம். அங்கே ஆஃபீஸ்லாம் போட்டுனே திருவந்தரம் பக்கத்தில், ஏன்னா அங்கேயே இருக்கிறனால அது பக்கமாக இருக்கனால முழுக்க முழுக்க ஒரு வேறு ஒரு லெவலில் படம் கண்டிப்பாக பண்ணுவேன். சினிமா விட்டு நான் கண்டிப்பாக ஏன்னா என்ன வாழ வச்சு சினிமா ஒதுங்க மாட்டேன், இந்த கலைஞர்களையும் மறக்க மாட்டேன். எப்படி எது நல்லா நடந்ததோ ஒரு நல்ல மேடை கலைஞர்களை நினைவு கூறுவதற்காக நீங்கள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்களே எல்லாருமே என்னுடைய சகோதரர் மாதிரி தான். வாழ்நாள் முழுக்க உங்களையும் மறக்க போகிறது கிடையாது. என்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் என் கூட இருக்கிற அதேமாரி தம்பி அவன் வினோத்குமார் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவன் மேடைக்கு வந்துருங்களா, வாங்க இல்லை வாங்க வாங்க, இப்போ ஒரு பெரிய ஒரு ஆள் பார்த்துக்கிடுங்க. சினிமாவுக்கு வரணும்னு அவருக்கும் ஆசை இருக்குது, நம்ம அடுத்த கட்டங்கள் சினிமாவுக்கு வரக்கு அவருக்குள்ளே ஒரு ஆர்வம் இருக்குதுங்கிறத உட்காருங்க இருங்க இருங்க இருங்க. அவங்க வந்து அமுதம் குரூப் ஆஃப் கம்பெனி சொல்லிட்டு கன்னியாகுமரியில் ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பெரிய அளவில் வந்திருக்காங்கண்ணே. அவங்க வந்து அவங்க அப்பாவும் சரி அவரும் சரி நல்ல ஒரு சின்சியராக ஒர்க் பண்ணி வந்தவங்க. அதுக்காக நான் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணக்கு வாங்கன்னு சொல்லலை, ஆனால் ப்ரொடியூசர் நல்ல ஆட்கள் கூட டீமாக வாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு படத்தை கரெக்டாக எடுத்தால் எடுத்து ரிலீஸ் பண்ணணும், சினிமானாலே ரிலீஸ் பண்ணணும். நான் 12 படம் எடுத்திருக்கேன், 12 படத்தையும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டேன். பந்தா பரமசிவம் எடுத்து உங்களுக்கு எப்பவுமே தெரியும், பட்ஜெட் பெருமாள் கோ ப்ரொடியூசராக இருந்ததுலேருந்து அதுக்கப்புறம் வந்து தாமிரபரணி எல்லாமே நான் தான் காப்பி எடுத்து கொடுத்தது. அதுதான் பந்தா பரமசிவம் தான் என்னுடைய முழுமையான முதல் படம். அதுதான் ஹவுஸ்ஃபுல் 2 அவங்களுக்கு ஹிந்தியில் போச்சு. அதுக்கப்புறம் 9 லக்ஷம் போக்கிர் ராஜா, அதுக்கப்புறம் புலிபர, நம்ம நிறைய படங்கள் ஃபஸ்ட் காப்பி நிறைய எடுத்திருக்கேன். எல்லாருக்குமே காரணம் எந்த படம் எல்லாருடைய ஆதரவோடு எடுத்தனால எனக்கு எந்த படமும் நான் இதுவரை எடுத்து எதுவுமே நிற்கலை, ஆனால் லாஸ் அனுபவிச்சிருக்கேன். படம் வெற்றி தோல்வி நம்ம கையில் கிடையாது, ஆனால் எந்த படம் எடுத்தாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணிடணும்னு ஒன்று இருக்குது, அது சினிமாவுடைய ஒரு பெரிய இதுவாக சொல்லுவாங்க. அந்த வகையில் எல்லாருடைய சப்போர்ட்லேயும் நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். நிச்சயமாக இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு எங்களையும் இந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் மதித்து வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த விழாவை மிக சிறப்பாக காம்பேர் பண்ண எனக்கே தெரியல, இவ்வளவு அழகாக பண்ணுவாங்கன்னு தெரியல. நல்ல அழகாக சௌமியா, பேர் சௌமியா, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக அடுத்த முறையாக நம்ம ஒரு நல்ல பட விழாவில் சந்திப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.